Hi friends, welcome to my channel Sriram Tailoring. நம்ம இப்ப இந்த வீடியோல ஒரு மாடல் ப்лауஸ் தான் பார்க்க போறோம். நான் இப்ப நார்மலா சாதா ப்лауஸ்ல மாடல் வைக்க போறேன். இங்க பாருங்க சாதாரணமா ரவுண்ட் கழுத்து தான் வெட்டி வச்சிருக்கேன். சரிங்க இங்க பாருங்க லைனிங்கை மட்டும் திருப்பி வச்சிருக்கேன். திருப்பி அடிச்சு வச்சிருக்கேன். இப்போ இதுல வந்து ஒரு 1.5 இன்ஜ் கேப்லயும் ஒரு 3/4 இன்ஜ் கேப்லயும் ஒரு கோடு போடலாம்னு பாக்கேன். பாருங்க இது வந்து நம்ம கையை வந்து சுத்தி அடிக்கும்போது வந்து அந்த பிசுறு வந்து போகிற அளவுக்கு விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம். அதுக்கு அங்கிட்டு நம்ம வச்சாக்கி நம்மளுக்கு தும்பு வந்து பிடிக்கும்போது வந்து நம்மளுக்கு அந்த மாடல் வந்து தெரியாமல் போயிடும். அதனால் அதை கனெக்ட் பண்ணி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக 3/4 இன்ச்சு வச்சாலும் பரவாயில்ல, ஒரு 1.5 இன்ச்சுக்கு அப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு வச்சாலும் பரவாயில்ல. நம்ம தோளளவு எவ்வளோ இருக்கோ அதை கனெக்ட் பண்ணி ஒரு 2 புள்ளி வச்சுக்கோங்க. ரெண்டுக்கும் சென்டரில் வச்சு அதை அப்படியே எந்த அளவில் வச்சுருக்கோமோ அதை அப்படியே நீங்கள் தொடர்ந்து இந்த தோல் வரைக்கும் நம்ம அப்படியே கொண்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள் நடு சென்டரில் குறிச்சிருக்கிறேன். இங்கே பாருங்கள் அந்த சைடு தோல் அளவுலாம் நம்ம போக தேவையில்லை. இது வரைக்கும் ஒரு மாடல், அது வரைக்கும் ஒரு மாடல் வச்சுக்கலாம். இது சென்டர் வரைக்கும் இதில் வந்து நம்ம சூப்பராக மாடல் வைக்கலாம். அழகாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அதை எவ்வளோ அழகாக தெளிவாக வைக்கலாங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்க நான் இப்போ இதில் வந்து புள்ளி வச்சாச்சு. இப்போ இந்த புள்ளி வச்சதுக்கு மேலே நான் கோடு போட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு எப்படி கோடு போடுதுன்னு பாருங்கண்ணே, அப்படியே போட்டுக்கிட்டே வந்தாச்சு. இப்போ இந்த பக்கமும் நம்ம போட்டுக்கிட்டே வருவோம். போட்டுக்கிட்டே வந்தாச்சு. அப்போ இதில் மட்டும்தான் நம்ம ரோப் வச்சு தைக்கிற மாடல் நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா, இப்போ இங்கே பாருங்கள் ஒரு நெளிவு இங்கே வரைக்கும் வந்துடணும். அந்த சைடு நம்ம சேலை வந்து பின் குத்துறதுனால அந்த சைடு ஒர்க் தெரியாது. அதனால் அந்த சைடு நம்ம லேஸ் வச்சுக்கலாம். இப்படி ரவுண்ட் பண்ணி இந்த சைடு நம்ம ஒர்க் வச்சுக்கலாம். சரிங்க இங்கே பாருங்கள் நான் சேலையோட துணியில் ஒரு 1 இன்ச்சு கேப் அகலத்தில் நீளமாக வெட்டி அடித்து உள்ளே திருப்பி எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து 2 இன்ச்சு அகலத்தில் வெட்டி வச்சுருக்கிறேன் நீளத்தில். இங்கே பாருங்கள் இதை 2 மடக்காக மடக்கி இங்கே பாருங்கள் எப்படி வைக்கிறேன். இது வந்து தோலில் வந்து நம்ம அடிக்கும்போது மேலே போயிடும், அதனால் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கலாம். இப்படியே வச்சு தைக்கும் போது வந்து நம்மளுக்கு வந்து தோலில் வந்து அடிப்போம், அதனால் இந்த துணி சேர்த்து உள்ளே போயிடும், அதனால் கொஞ்சம் கீழே இறக்கி வைப்போம். இதே கண்டினியூ பண்ணி அப்படியே நம்ம நெளிச்சு விட்ருக்கோம் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம தச்சு விட்டுக்கலாம். சரிங்களா, அப்படியே தொடர்ந்து ஒவ்வொரு விரல் கேப் அளவுக்கு நம்ம வச்சு தச்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள் அப்படியே தைக்கிறேன். அப்படியே தச்சு கீழே வரைக்கும் கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த பக்கம் நான் வைக்கிறேன், அதே மாதிரி தோல் பக்கத்துலேயும் நம்ம வைக்கணும். சரிங்களா, அதான் நம்ம 2 கோடு போட்டிருக்கோம். இந்த கோட்டில் இந்த பக்கம் வச்சு தைக்கணும், அந்த பக்கம் கோட்டில் அந்த பக்கம் வச்சு தைக்கணும். கொஞ்சம் பொறுமையாகவே தைங்க. இங்கே பாருங்கள் கீழே வரைக்கும் நான் தச்சு விட்டேன். தச்சு விட்டுட்டு இப்போ இந்த பக்கம் எப்படி தைக்கலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். அந்த கோடுக்கு மேலே எப்படி வச்சு தைக்க போகிறோன்னு பாருங்கள். இது வந்து நம்ம வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்காது, தச்சு முடித்த பிறகு தான் ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே தொடர்ந்து கீழே வரைக்கும் வச்சு விட்டுறலாம். இங்கே பாருங்கள் எப்படி வைக்கிறேன்ட்டு, இதுக்கும் இதுக்கும். அப்போது நம்ம வந்து ரோப் வந்து 2 பக்கமும் சேர்ந்தால் கொடுக்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்படி தான் வச்சு கொடுக்க போகிறேன். அப்படியே தச்சுக்கிட்டு வரலாம். தொடர்ந்தால் தச்சுக்கிட்டே வாங்க. இப்போ இதையும் அப்படியே அந்த கோடில் வச்சு தைக்கிறதுனால கீழே வரைக்கும் நம்ம வச்சு தச்சு கொண்டு வந்துடலாம். சரிங்களா, தைங்க அப்படியே வச்சு தச்சிடலாம். இப்போ நம்ம அப்படியே தச்சு விட்டாச்சு இந்த பக்கமும் இந்த பக்கமும். இப்போ நான் வந்து இந்த பாருங்கள் நம்ம ரோப்பு அதாவது ப்ளவுஸ்க்கு பின்னாடி கட்டுற கயிறை ஒரு ஊக்க வச்சு நல்லா மாட்டி விட்டுக்கிட்டு இப்போ இந்த பக்கமும் இந்த பக்கமும் அப்படியே ஆப்போசிட் ஆப்போசிட்டாக கொடுத்துக்கிட்டே வரலாம். சரிங்களா, ரொம்ப ஈஸி தான். நான் கீழே வந்து ஒன்று வைக்கலை, அப்போ தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும். இங்கே பாருங்கள் எப்படி வைக்கிறேன், இந்த பக்கம் ஒன்றுனா அந்த பக்கம் ஒன்று விட்டு இன்னொரு இதில் குத்தணும். அப்படியே மாற்றி மாற்றி இப்போது இந்த பக்கம் இப்படி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆப்போசிட் ஆப்போசிட் சைடாக நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடலாமா. இங்கே பாருங்கள் இப்படி வச்சுருக்கிறேன்னா இனிமேல் இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி மாற்றி
ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது பாருங்கள், கொஞ்சம் ஈஸியாக தான் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். நீங்கள் உழப்பாமல் கொடுத்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா எப்படி கொடுத்துருக்கேன்னு தெரியுதா? இனிமேல் இதில் ஒன்றை விட்டு இந்த பக்கம், அதுக்கப்புறம் அந்த சைடு ஒன்றை விட்டு இன்னொரு பக்கம், அப்படி அப்படி மாற்றி மாற்றி நம்ம கொடுத்துக்கிட்டே வரலாம். சரிங்களா? தொடர்ந்தாலும் அப்படி கொடுத்துக்கிட்டு வாங்க. ஏன்னா நம்ம வந்து ஊக்கு வந்து சின்ன ஊக்காக இருந்தால் தான் நல்லா செட் ஆகும், நம்ம மாட்டையும் வைக்க நல்லாயிருக்கும். அப்படி மாறி மாறி குத்தி குத்தி எடுத்துக்கிட வேண்டியதான், அப்படி குத்தி குத்தி எடுத்துக்கிட வேண்டியதான். சரி, இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் கொடுத்தாச்சு. கொடுத்து எடுத்த அப்புறம் பார்க்க பாருங்கள், ரொம்ப நீட்டாக அழகாக சூப்பராக இருக்குது. சரிங்க, இனிமேல் வந்து இதை வந்து நீங்கள் சைஸாக ஒரே அளவாக எடுத்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் சுருக்குனிங்கன்னா நல்லா இருக்காது. இல்லை நான் லேஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். லேஸை வச்சு இந்த பக்கமும் அந்த பக்கமும் அந்த சிலும்பல் தும்பு தெரியாத அளவுக்கு வச்சு தச்சு விட்டுக்கலாம். பாருங்கள், சிம்பிளான லேஸை வச்சாலும் சரி, கிராண்டான லேஸாக இருந்தாலும் பாருங்கள், அந்த தும்பு தெரியாத அளவுக்கு இப்படி வச்சு நீட்டாக தச்சு விட்டுக்கலாம். அப்படியே பொறுமையாக தச்சு விட்டுடலாம். லேஸை வந்து இழுத்து பிடிச்சி தைக்காமல் லூஸ் விட்டு தைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்படியே தச்சுக்கிட்டு வாங்க. அப்படியே கீழே வரைக்கும் தச்சு விட்டுருங்க. பொறுமையாக தைங்க, ஏன்னா நம்மளுக்கு அந்த துணியில் வந்து தையல் பட்டுட்டுன்னா நல்லாவே இருக்காது, சுருங்கின மாதிரி இருக்கும் துணி. அதுவும் போக நம்ம வந்து அந்த ரோப் மேலே தையல் பட்டுச்சுன்னா நல்லா இருக்காது. அது பார்க்கறதுக்கு துணி வந்து பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்துக்கோங்க, சரி இதை தச்சு முடித்தாச்சு, நல்லா இருக்கா லேஸ் வச்ச பிறகு அந்த பக்கமும் நம்ம லேஸ் வச்சாச்சு. ப்ளவுஸ் ரொம்ப சூப்பராக இருக்கா? சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனையும் தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பாய்.